வருஷம் இப்ப கிளைண்ட் வந்து எல்லாம் கேக்குறது வந்து எப்படி படிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஏன்னா படிக்கிற பசங்களாம் நம்மள ஒண்ணும் சொல்ல முடியாது அதை பண்ணு இதை பண்ணுட்டு, அவங்களுக்கு டைமும் இருக்காது. சோ இதுக்கு பண்றதுக்கு மைண்டும் வராம இருக்கலாம், டைமும் இல்லாம இருக்கலாம், ஒரு சோம்பேறித்தனம் இருக்கலாம். சோ அந்த மாதிரி டைம்ல அந்த எனர்ஜி பேஸ சேஞ்ச் பண்றதுக்கு டாரட் கார்டு வந்து ரொம்ப அழகா சப்போர்ட் பண்ணும். இது வந்து ஒரு நிமிஷம் The Temperance, The World. In the card, in the World card, you can see it. What? Wheel of Fortune. Sorry, Wheel of Fortune. No. Wheel of Fortune. No. Wheel of Fortune no. Temperance card. No. Mike, you can see it. Yeah, Mike. Wheel of Fortune, Temperance. இந்த ரெண்டு கார்டையுமே வந்து அவங்க கூட வச்சுக்கலாம், அவங்களோட புக்ஸ்ல வச்சிடுறது, இல்ல அவங்க வந்து படிக்கிற ஸ்டடி டேபிள்ல வந்து இப்படி ஸ்டிக் பண்ணி ஒட்டி வச்சிடுறது, இல்ல அவங்க புக்ஸ் பேக்ல வந்து வச்சிடுறது. அவங்க வந்து அதிகம் எந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களோ வீட்டுல அந்த இடத்துல வந்து இந்த கார்ட்ஸை வைக்கிறது. இந்த கார்டை வந்து அவங்க அதிகம் பார்க்க 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 மைண்ட் வந்து ஃபுல்லா ஃபோக்கஸ் ஆக ஆரம்பிக்கும், ஸ்டடியில நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன்ல பாத்தீங்கன்னாலே வந்து ஃபுல்லா புக்ஸ் வந்து எல்லாம் உட்காந்து எல்லா கார்னர்ஸ்லயும் உட்காந்து படிச்சுட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். அதை பார்க்க பார்க்கவே அவங்க வந்து உட்காந்து நம்மளும் இதே மாதிரி புக் எடுத்து படிச்சிடணுன்ற மாதிரி ஒரு கம்பல்ஷன் இல்லாம ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து உருவாக ஆரம்பிக்கும். சோ அதுக்கு வைக்கலாம். எப்பவுமே வந்து படிப்பு ரீதியா நம்ம பாக்குறோம் அப்படின்னாலே வந்து தேர்ட் ஐ சக்ரா பேலன்ஸ்டா இருக்கணும். சோ தேர்ட் ஐ சக்ரா பேலன்ஸ் வந்து டெம்பரன்ஸ் வந்து ரொம்ப அழகா ஒர்க் ஆகும். அப்ப வந்து அவங்களுக்கு ஒரு மெமரி பவர் இருக்கிறது, கான்சென்ட்ரேஷன் இருக்கிறது, யாரோட அடுத்தவங்க வந்து ரொம்ப புஷ் பண்ணி படி படின்னு சொல்றதை விட அவங்களுக்கு ஓனா படிச்சிடணும் அப்படின்ற ஒரு கோல் செட்டிங் வைக்கிறது, அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்றது எல்லாம் வந்து இந்த டெம்பரன்ஸ்ல உருவாக ஆரம்பிக்கும். சோ இந்த ரெண்டு கார்டும் அவங்க கூட வைக்கலாம். இது கூட கிறிஸ்டல் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அமேதிஸ்டோட கிறிஸ்டல், அமேதிஸ்ட்னாலே படிப்புக்கும் கான்சென்ட்ரேஷன் மெமரி பவருக்கும் தான். சோ அமேதிஸ்ட் கிறிஸ்டலும் இதுவும் யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு ஆன்லைன்லயே கூட கிடைக்கும், கூகுள்ல வந்து ஷீட் கிடைக்கும், நீங்க எடுத்து பிரிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இல்ல அது கிடைக்கல அப்படின்னா ஆபீஸ் நம்பர்ல இங்க ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இதோட லேமினேட்டட் ஷீட் வந்து கிறிஸ்டல் அமேதிஸ்டோட கிறிஸ்டல் கூடவே தான் வரும். ஓகே மேடம்.